கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 38. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு பூகோள விஷயமான பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார் விஷ்ணு புராணத்துடைய 2வது அம்சத்துல. இவர் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத முதல்லயே சொல்லிவிட்டார். உலகம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், அதே போல உலகத்தை சுத்தி இருக்கிற பல லோகங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து தான். அவனுடைய விபூதி, அவனுடைய விபூதியினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்தால் அவனுடைய மகிமையை சற்றாவது உணர முடியாதா அப்படிங்கிற ஆசையினால் மகரிஷி எம்பெருமானுடைய விபூதிகளை பத்தி விஸ்தாரமாக விளக்குகிறார். நாம் இருக்கும் பாரத தேசத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச மகரிஷி மேல ஜம்பூ த்வீபத்தை பத்தி விவரமாக சொன்னார். அதை சுத்தி இருக்கிற பல த்வீபங்களை பத்தி சொன்னார். பூமிக்கு அடியில இருக்கிற பாதாள லோகத்தை பத்தி சொன்னார். பூமியை தாங்கிற ஆதிசேஷன் விஷயமான அற்புத கருத்துக்களை தெரிவித்தார். அதுக்கு மேல நரகங்கள் எங்க இருக்கு, அது எப்பேற்பட்டது, என்ன பண்ணினா நரகம் போவோம் அப்படிங்கறதையெல்லாம் சொல்லிட்டு அந்த நரகத்திலேந்து மீள்வதற்கு ஒரே வழி நாராயண நாமத்தை ஜபிப்பது அப்படின்னு சொல்லி முடிச்சார் போன பாகத்துல. இதுக்கு மேல மைத்ரேயர் கேட்கிறார், மகரிஷே இந்த பூமிக்கு மேல இருக்கும் லோகங்களை பத்தினதான விவரணத்தையும் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். பராசர மகரிஷியும் கிருபையோட சொல்ல தொடங்குகிறார், மைத்ரேயா இந்த பூமியில நமக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் தெரிகிறது. சூரியன் சந்திரன் இவைகளுடைய ஒளி எது வரைக்கும் பரவி இருக்குமோ அது வரைக்கும் பூமி அப்படின்னு நீ புரிந்துக்கொள் அப்படின்னார். அப்போ இந்த பூமிக்கு அப்புறம் ஒரு லோகம் உண்டு, அந்த லோகத்தின் பெயர் புவர் லோகம் அப்படிங்கிறது. புவர் லோகத்துக்கு மேல இன்னொரு லோகம் இருக்கு, அதுக்கு சுவர் லோகம்னு பேரு. இந்த சுவர் லோகத்துலதான் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிறது. சுவர் லோகம் அப்படிங்கிறது 14 லட்சம் யோஜனை விஸ்தாரம் உடைய லோகம், அவ்வளவு பெரிய லோகம். அதுல பல மண்டலங்கள் இருக்கா. முதல்ல இருக்கிறது சூரிய மண்டலம் அப்படிங்கிறார் மகரிஷி. அதுக்கு மேல சந்திர மண்டலம், அதுக்கு மேல நட்சத்திர மண்டலம், அதை தாண்டி இருக்கிறது புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய மண்டலம், அதுக்கப்புறம் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய மண்டலம், அதுக்கப்புறம் பிருஹஸ்பதியினுடைய மண்டலம், அதுக்கப்புறம் சனீஸ்வரனுடைய மண்டலம், அதுக்கப்புறம் சப்தரிஷிகள் மண்டலம், மேல துருவஸ்தானம் அப்படிங்கிற இடம். இந்த சூரிய மண்டலத்திலிருந்து ஆரம்பிச்சு துருவஸ்தானம் வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு சுவர் லோகம்னு பெயர் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. சுவர் லோகத்தை பத்தின பல சுவாரஸ்யங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இதுல நமக்கு உபயுக்தமான பல விஷயங்கள் இருக்கு. சூரிய மண்டலத்தை பத்தி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் மகரிஷி. சூரியன் அப்படிங்கிறவன் ஒரு தேர்ல சஞ்சரிச்சுண்டே இருக்கான். சூரியனோ சந்திரனோ கிரகங்களோ ஸ்திரமா இருக்காது, சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கும். அப்படி சஞ்சரிக்கிறதுக்கு தேரோட இருப்பார்கள் இவர்கள். சூரியனுடைய தேர் அப்படிங்கிறது எல்லாத்த விட விஸ்தாரமான தேர், ரொம்ப பெரிய தேர். கிட்டத்தட்ட 10,000 யோஜனை விஸ்தாரம் உடையதாம் சூரியனுடைய தேர். 7 குதிரைகள் இழுக்கிறதாம் இந்த தேரை. காயத்ரி, பிருஹதி, உஷ்ணி, ஜகதி, த்ருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கி அப்படின்னு 7 குதிரைகள். இந்த குதிரைகளை வச்சுண்டு சூரியனானவன் சஞ்சரிச்சுண்டே வரான். பூமியும் சஞ்சாரம் பண்ணிண்டேதான் இருக்கு.
இப்படி இது ரெண்டும் சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கிறதுனால ஒரு சமயம் ஒன்னுத்துக்கு ஒன்னு தூரமாகவும் ஒரு சமயம் கிட்டவும் இருக்கிறது. இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உடைய தூரத்தினுடைய கணக்குனால ஏற்படுறதுதான் ஒரு பகலும் ஒரு ராத்திரியும். சூரியன் உதிப்பதாகவும் அஸ்தமனம் ஆகுவதாகவும் நமக்கு தெரிகிறது. அது இந்த சஞ்சாரத்தினால ஏற்படக்கூடியது. சூரியன் உதிச்ச உடனே பகல் காலம்னு சொல்றோம், அது அஸ்தமனம் ஆன உடனே ராத்திரி அப்படின்னு சொல்றோம். இந்த ராத்திரியானது முடிஞ்சு பகல் பொழுது ஆரம்ப மாறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துக்கு சந்தியா அப்படின்னு சொல்றது வழக்கம். அதே போல பகல் பொழுது முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துக்கும் சந்தியா அப்படின்னு பேரு. இரவும் பகலும் சந்திக்கிற இடம் சந்தியா. அது கார்த்தால இருக்கிறதுக்கு பிராத்த சந்தியான்னு பேரு, சாயங்காலம் இருக்கிறதுக்கு சாயம் சந்தியான்னு பேரு. இந்த சந்தியா காலமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப கொடியதான காலமாம் சூரியனுக்கு. சூரியனை தினம் தினம் சில ராட்சசர்கள் வந்து தொந்தரவு பண்ணிண்டே இருப்பார்களாம். மந்தேகர்கள் அப்படின்னு அவர்களுக்கு பேர். இந்த மந்தேகர் அப்படிங்கிற ராட்சசர்கள் அழியறதே கிடையாதாம் உடலால. ஆனா அவர்களுக்கு தினம் தினம் மரணமும் உண்டாம். இப்படி ஒரு சாபத்தையா இல்ல வரத்தையான்னு தெரியல வாங்கி வச்சிருக்கார்கள் பிரம்மா கிட்டேந்து இவர்கள். அதனால சூரியனை தொந்தரவு பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோட இந்த சந்தியா காலத்துல சூரியனோட யுத்தம் பண்ண போவார்களாம். ஏன்னா இந்த சந்தியா காலத்துலதான் சூரியனுடைய கிரணங்கள் குன்றியதா இருக்கும், பிரகாசம் ரொம்ப இருக்காது, வீரியம் குறைச்சலா இருக்கும், அந்த சமயத்துல தாக்கலாம் அப்படின்னு போவார்களாம். அப்போ சூரியனுக்கு உதவி பண்றதுக்காக அந்தணர்கள் அவசியம் ஒரு காரியம் செய்யணுமா? என்ன செய்யணும்? காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை பிரணவ வியாகிருத்தியோட ஜபம் பண்ணி அந்த ஜபித்த ஜலத்தை கொண்டு அர்க்யம் விட்டால் அது வஜ்ராயுதமாக மாறி இந்த மந்தேகர்களை அழிக்குமா? இப்படி உலகத்தையே காக்கக்கூடிய சூரியனை காக்கும் பாக்கியம் அந்தணர்களுக்கு உண்டு அப்படிங்கறதுனால அந்த பாக்கியத்தை சிரேன ஏற்கொண்டு அவசியம் சந்தியாவந்தனத்தை நித்தியம் செய்யணும் அப்படின்னு உறுதியா சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. சந்தியாவந்தனத்துடைய மகிமையை சொல்லக்கூடிய கட்டம் விஷ்ணு புராணத்தின் த்விதீயாம்சம் 8வது அத்தியாயம். இதுக்கு மேல சூரியனை கொண்டுதான் நாம் சமயத்தை கணிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லுகிறார் மகரிஷி. முன்னாடியே காலத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்கார் முதல் அம்சத்திலேயே. இப்போ சூரியன் விஷயமாக சொல்றதுனால சூரியனை கொண்டு எப்படி காலத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்றார். அதுல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறச்சேயே முன்னாடி சொன்னத ஞாபகமும் படுத்துகிறார். நாம் கண்ணை சிமிட்டுறத ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி 15 நிமிஷங்கள் சேர்ந்தா ஒரு காஷ்டையாக ஆகும். 30 காஷ்டைகள் சேர்ந்தால் ஒரு கலை, 30 கலைகள் சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தங்கள் சேர்ந்தா ஒரு இராப்பகல். இந்த விஷயத்த அவர் முன்னாடியே சொல்லியிருக்கார். இப்போ இதுக்கு மேல சொல்றதுதான் இந்த இடத்துல புதுசு. 30 முகூர்த்தங்கள் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு விட்டார். அதுல 15 முகூர்த்தங்கள் பகலும் 15 முகூர்த்தங்கள் இரவும் ஆகும். அந்த 15 முகூர்த்தங்களை பகல் நேரத்துல 5ஆக பிரிக்கிறார். 5 காலங்கள் உண்டு ஒரு நாள்ல அப்படிங்கிறார். அது என்னென்ன காலம் அப்படின்னு சொல்றார். சூரியன் உதிச்ச உடனே இருக்கிற முதல் 3 முகூர்த்த காலங்களுக்கு பிராத்த காலம்னு பேர். அடுத்த 3க்கு சங்கவம் அப்படின்னு பேர். அடுத்த 3 முகூர்த்தங்களுக்கு மத்தியானம் அப்படின்னு பேர். அடுத்த 3 முகூர்த்தங்களுக்கு அபராண்ணம்னு பேரு. கடைசி 3 முகூர்த்தங்களுக்கு சாயானம் அப்படின்னு பேரு. இப்படி 3 3 3ஆக 5 பிரிவுகள் சொல்றார் ஒரு பகல்ல மகரிஷி.
இதுதான் பஞ்சகாலம்னு சொல்லக்கூடியது. இந்த பஞ்சகாலத்திலேயும் எம்பெருமானை நாம் வழிபடணும் அப்படின்னு ஆன்மீக கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கு. இதுதான் பஞ்சகால பிரக்ரியை அப்படின்னு சொல்லி தருவார்கள். அந்த பஞ்சகாலம் என்னங்கிறத இந்த இடத்துல மகரிஷி விவரித்து சொல்றார். இது ஒரு உபயுக்தமான விஷயம். மேல சொல்றார் மகரிஷி, இந்த மாதிரி 30 முகூர்த்தங்கள் கொண்டது ஒரு நாள், அந்த மாதிரி 15 நாட்கள் கொண்டது ஒரு பட்சம், 2 பட்சங்கள் கொண்டது ஒரு மாசம், 6 மாசங்கள் கொண்டது ஒரு அயனம் அப்படின்னார். அயனங்கள் 2 வகைப்படும், உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிறது. இதுவும் சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு கணிக்கப்படுறதுதான். சூரியனுடைய சஞ்சாரத்துல ஒரு நாள்ல பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைச்சலாகவும் இருக்கக்கூடியது உத்தராயண காலம். அதுக்கு எதிர்மாறா பகல் பொழுது குறைச்சலாகவும் இரவு பொழுது அதிகமாகவும் இருக்கக்கூடியது தட்சிணாயன காலம். அதை சொல்லும் பொழுது மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார், உத்தராயண காலத்துல சூரியன் 183 கதிகள் முன்ன போறானா. கத்தினா ஒரு பதம், ஒரு ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி 183 தடவை போறானாம் ஒரு வட்டத்தினுடைய பாதிக்கு. அதே போல அந்த வட்டத்தினுடைய மீதி பகுதியை இன்னொரு 183 பதங்கள் வச்சு பூர்த்தி செய்கிறான் தட்சிணாயணத்துல. இப்படி ஒரு பூர்த்தியா ஒரு வட்டம் வருகிறான். அதுல இப்ப எவ்வளவு பதங்கள் வச்சிருக்கான், 366. அதுதான் ஒரு வருஷத்துல இருக்கிற நாட்கள். நம்ம ஆங்கில வருஷத்துல 365 சொல்லி அதுக்கப்புறம் லீப் இயரை வச்சு அதை சரி கட்டிக்கிறோம். ஆனா சாஸ்திரப்படி பார்த்தா வருஷத்துல 366 நாட்கள் உண்டு. அதை எப்படி உத்தராயணம் தட்சிணாயணமாக சஞ்சாரம் செய்கிறான் சூரியன் அப்படிங்கறத அழகா விளக்கினார் மகரிஷி. மேல சொல்றார், சூரியன் அப்படிங்கிறவன் தனியா செல்றது கிடையாது, அவனோட சேர்ந்து 7 பேர் வருகிறார்கள். ஒரு தேவன், ஒரு அப்சரஸ், ஒரு ரிஷி, ஒரு கந்தர்வன், ஒரு ராட்சசன், ஒரு சர்ப்பம், ஒரு யக்ஷன். இவா எல்லாரும் சேர்ந்து வராளாம் சூரியனுடைய தேர்ல. சூரியன் தேரை ஓட்டிண்டு போகும் பொழுது இந்த 7 பேரும் சேர்ந்து போகிறார்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டா, சூரியன் நன்னா தேரை ஓட்டணும் அப்படிங்கறதுக்காகவாம். ரிஷி ஒருத்தர் வருவார் கூட, எதுக்குன்னா சூரியனை துதிப்பார் அவர் கூடையே இருந்துண்டு. கந்தர்வர்கள் கூட வருவார்கள், எதுக்குன்னா சூரியனுடைய புகழ பாடுறதுக்கு. அப்சரசுக்கள் நர்த்தனமாட கூட வருவார்களாம். ராட்சசர்கள் கூட வருவார்களாம் சூரியனோட பின்னாடியே அனுயாத்திரையா நடந்து வரத்துக்கு. சர்ப்பங்கள் கூட வருமாம், எதுக்குன்னா அந்த தேரை இழுக்கிறதுக்கு கயரா இருக்கிறதுக்கு. யக்ஷர்கள் கூட வருவார்களாம், எதுக்குன்னா கடிவாளத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு. இந்த தேரை ஓட்டுறது சூரியன். சூரியன் அப்படிங்கிறவன் ஒருவனா இருந்தாலும் அவன் 12 வகையா புருவங்கள் கொண்டு 12 ஆதித்யர்களாக ஆகிறான். ஒரு ஒரு ஆதித்யர் ஒரு ஒரு மாசத்துல செயல்படுறார் அப்படிங்கறத்தையும் சொல்றார் மகரிஷி. சித்திர மாசத்துல தாத்தா அப்படிங்கிற ஆதித்யன் வரார், வைகாசியில அரியமாங்கிறவர் வரார், ஆணியில மித்ரன் அப்படிங்கிறவர் வரார், ஆடியில வருணன் வரார், ஆவணியில இந்திரன் அப்படிங்கிற ஆதித்யன் வரார், புரட்டாசியில விவஸ்வான் அப்படிங்கிற ஆதித்யன் வரார், ஐப்பசியில பூஷா அப்படிங்கிறவர் வரார், கார்த்திகையில பர்ஜன்யர் அப்படிங்கிறவர் வரார், நார்கழியில அம்சர் அப்படிங்கிற ஆதித்யன் வரார், தைல பகன்கிறவர் வரார், மாசியில துவஷ்டாவும் பங்குனியில விஷ்ணு அப்படிங்கிற ஆதித்யனும் வருகிறார். இப்படியாக துவாதச ஆதித்யர்களை பத்தி விளக்கி சொன்னார் மகரிஷி. மேல சூரிய மண்டலத்துக்கு மேல இருக்கிற சந்திர மண்டலத்தை பத்தி சொல்றார். சந்திரனுடைய தேர் 3 சக்கரங்கள் உடையதாம். அதுல 10 குதிரைகள் முல்லை பூ போல வெள்ள வெளையேன்னு இருக்கான். இந்த சந்திரனுக்கு 15 கலைகள் உண்டு அப்படிங்கிறார் மகரிஷி. சொல்றார், இந்த கலைகள் ஒவ்வொன்னுத்தையும் தேவர்கள் தினம் தினம் குடிச்சுண்டே இருப்பார்களாம், அதை பருகிண்டே இருப்பார்களாம். அதனால சந்திரனுடைய அளவு குறைஞ்சுண்டே போகும். குறையற ஒரு ஒரு அளவும் ஒரு ஒரு கலையாக மாறும். இப்படி 15 கலைகள் உண்டு. 14 கலைகள் பருகி முடிச்ச உடனே அந்த 15வது கலையில வெறும் 2 கிரணங்கள் தான் இருக்குமாம். அப்போ சந்திரன் ரொம்ப வலிமை இழந்து போய் சூரியனை போய் ஆசிரயிப்பானாம்.
சூரியனுடைய ஒரு கிரணத்துல போய் ஆசிரயத்தை பெறுவானாம் சந்திரன். அந்த கிரணத்துக்கு அமா அப்படின்னு பேரு. அந்த அமாங்கிற கிரணத்துல வாசம் செய்யறதுனால இந்த கடைசி கலை சந்திரனுக்கு அமாவாசை சந்திரன் அப்படின்னு பெயர் வந்தது. அமாவாசைனா என்ன? அமாங்கிற கிரணத்துல சந்திரன் வசிக்கும் நாள், சந்திரனுடைய கடைசி கலை இருக்கக்கூடிய நாள். இந்த அமாவாசை சந்திரனை பார்த்து அவனை போற்றி பண்ணுவதற்காக அங்க பித்திருக்கள்லாம் வந்து சேர்வார்களாம். பித்திருக்கள்லாம் அந்த அமாவாசை சந்திரனுடைய அமிர்தத்தை பருகுவார்களாம். சூரியன் பார்த்தா இப்படி சந்திரன் வலிமிழந்து இருக்கானே, எல்லா அமுதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டானே, இனி இவனை நாம் திருப்பி போஷிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு சந்திரன் இழந்த இந்த எல்லா கிரணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டி 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 திருப்பி 15 கலைகளை கொண்டு வந்து சுக்லபக்ஷ சந்திரனாக அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை இருக்கும் சந்திரனாக அமைத்து வைக்கிறான் சூரியன் சந்திரனை. இதுதான் சந்திரன் இரண்டு பக்ஷங்கள்ல இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு அழகா விளக்கினார் மகரிஷி. மேல கிரகங்களை பத்தி சொல்றார், எல்லா கிரகங்களுக்கும் தேருண்டு, எல்லா கிரகங்களுக்கும் 8 குதிரைகள் தேர்களை இழுக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுல புதன் அப்படிங்கிற கிரகம் மட்டும் கொஞ்சம் வேகமா சஞ்சரிப்பானாம், மீதி கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் மந்தமாக சஞ்சரிப்பார்கள். அதுல பிருஹஸ்பதிக்கு ஒரு சஞ்சாரத்தை முடிக்க 12 வருஷம் ஆகுமாம், சனிக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வருஷங்கள் ஆகும், ரொம்ப மந்தகதி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சில பேர்கள் வேற புராணங்கள்ல 60 அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த எண்ணிக்கை புராணங்கள்ல மாறி மாறி வருகிறது. இந்த கிரகங்களுக்கும் மேல சப்தரிஷி மண்டலம் உண்டு, அதுக்கு மேல துருவஸ்தானம் உண்டுன்னு சொன்னாரே, அந்த துருவஸ்தானம் இருக்கும் இடம் விஷ்ணு பதம் அப்படிங்கிறார் மகரிஷி. அந்த இடத்துக்கு விஷ்ணு பதம்னு பேரு. இந்த விஷ்ணு பதத்துல முக்கியமா ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டா அதுதான் கங்கை அப்படிங்கிற நதி. மகரிஷி சொல்றார், கங்கா கங்கேதி என்னாம யோஜனானாம் சதேஷ்வபி ஸ்திதை உச்சரித்தம் ஹந்தி பாபம் ஜன்மத்ரயார்ஜிதம் அப்படிங்கிறார். கங்கா அப்படிங்கிற சொல்லை சொன்னால் எவ்வளவு தூரத்துல நாம் இருந்தாலும் அந்த கங்கையானது நம்மளுடைய பாபத்தை போக்கும் அப்படின்னார். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிருக்கும் கங்கை அப்படின்னு பெரியாழ்வாரும் பாடுகிறார். அந்த கங்கை இருக்கும் இடம் இந்த விஷ்ணு பதம் துருவஸ்தானமாகும். விஷ்ணு அப்படிங்கிற எம்பெருமானுடைய இடது கால் கட்ட விரல்லிருந்து பெருகின கங்கை, திரிவிக்ரமாவதாரத்துல பிரம்மதேவன் எம்பெருமானுடைய பாதத்துக்கு தீர்த்தம் சேர்க்க அவருடைய பெரிய உருவத்துல அவருடைய இடது கால் கட்டவரலுக்கு மட்டும் அது போருமாக இருந்தது. அந்த கங்கை அந்த தீர்த்தம் கங்கையாக பெருகி இந்த விஷ்ணு பதத்துக்கு வந்திருக்கு. விஷ்ணு பதத்துக்கு வந்தவுடனே துருவன் அதை சிரேன தரிச்சு பக்தியோட தாங்கி நிற்கிறான். அதுக்கு மேல அது சப்தரிஷி லோகங்களுக்கு போறது, அங்க சப்தரிஷிகள் அதுல அனுஷ்டானம் பண்ணி வழிபடுகிறார்கள் கங்கையை. மேல சந்திர மண்டலத்துல இருக்கு கங்கை, அதுக்கும் மேல மேரு மலை மீது பாய்ந்து பூலோகத்துக்கு வருகிறது அப்படிங்கிறார் மகரிஷி. பூலோகத்துக்கு வந்தவுடனே 4 திசைகள்ல பரவரது கங்கை. சீதா அலகநந்தா சக்ஷு பத்ரா அப்படின்னு பெயர்கள் கொண்டு, இதுல தெற்கு திசையில வர்றது அலகநந்தா, அதுதான் நம் பாரத தேசம் வந்து சேர்கிறது. இந்த கங்கை தான் பரமசிவனால தன்னுடைய முடியில தரிக்கப்படுகிறது. இதே கங்கை கபில மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சகர புத்திரர்களை உய்வித்து அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி இந்த பூலோகத்திலேயே இருந்துண்டு இன்னிக்கும் பாப நாசினியாக விளங்குகிறது அப்படின்னு கங்கா மகாத்மியத்தை சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. இதோட சுவர் லோகத்தினுடைய மகிமையை சொல்லி முடிச்சார். மேல சொல்றார், இந்த துருவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்கரத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு விட்டார். சிம்சுமார சக்கரம் அப்படின்னு ஒண்ணு உண்டாம் ஆகாசத்துல. சிம்சுமாரம் அப்படிங்கிறது ஒரு பிராணி, உடும்ப போல இருக்குமாம் அதனுடைய தோற்றம். அந்த சிம்சுமார சக்கரத்துல பல நட்சத்திரங்கள் இருக்கு, அதனுடைய ஹிருதயத்துல எம்பெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சிம்சுமார சக்கரத்தினுடைய வால்ல இந்த துருவ நட்சத்திரம் இருக்கிறது.
சிம்சுமார சக்கரம் தான் துருவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த துருவன் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறான். சூரியனானவன் உலகத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறான். ஆக எப்படி சிம்சுமார சக்கரம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஆகிறது அப்படின்னு சொல்லுகிறார். சிம்சுமார சக்கரம் ஆதாரமா இருக்கிறதுக்கு காரணம் விராட் ஸ்வரூபனான எம்பெருமானுடைய ஹிருதயமாம் இந்த சிம்சுமார சக்கரமானது. இதுக்கு மேல சொல்றார் மகரிஷி, இந்த சுவர்லோகத்துக்கும் மேல இன்னும் பல லோகங்கள் இருக்குப்பா. சுவர்லோகத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது மகர்லோகம், அதுக்கப்புறம் ஜனலோகம், அப்புறம் தபோலோகம், அதுக்கு மேல சத்தியலோகம். இப்படி ஏழு லோகங்கள் உள்ளன. ஏழு லோகங்கள் பூமிக்கு மேலையும் ஏழு லோகங்கள் பூமிக்கு கீழையும் இருக்கிறது அப்படிங்கறத அழகா விவரிச்சார். இந்த 14 லோகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறார். இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒரு அண்ட கட்டாகத்துக்குள்ள இருக்கான். அந்த அண்ட கட்டாகம்னா என்ன, இந்த 14 லோகங்களை சுத்தி ஜலம் சூழ்ந்திருக்கான், அதை சுத்தி அக்னி சூழ்ந்திருக்கான், அதை சுத்தி வாயு சூழ்ந்திருக்கான், அத சுத்தி பூதாதிகள் சூழ்ந்திருக்காம், அத சுத்தி மகத்து சூழ்ந்திருக்காம், அத சுத்தி பிரகிருதி சூழ்ந்திருக்காம். இப்படி ஏழு ஆவரணங்கள் சூழ்ந்திருக்காம் இந்த பிரம்மாண்டங்களை சுத்தி, அததான் சப்தாவரணங்கள் அப்படிங்கிற. இப்படி எல்லாம் சேர்ந்தது ஒரு அண்ட கட்டாகம், ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி பல கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிறார். இந்த பிரம்மாண்டங்கள் அண்ட கட்டாகங்கள் அனைத்துக்கும் சுவாமியார் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் விஷ்ணு, அவன்தான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொன்னார் மகரிஷி. எப்பொழுதும் அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானை பார்த்து அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு கூப்பிடுவது வழக்கம். அந்த சொல்லுக்கு பின்னாடி எவ்வளவு மகத்துவம் இருக்கு, எவ்வளவு விஸ்தாரம் இருக்கு அப்படிங்கறத மகரிஷி ரொம்ப அழகா விளக்கினார். இப்படி எம்பெருமானுடைய மேன்மையை நமக்கு அறிவித்த பராசர மகரிஷிக்கு கோடி வந்தனம் செய்து இந்த பாகத்தை முடித்துக் கொள்ளலாம்.